எப்போ பார்த்தாலும் ஃபோனையும் பார்த்துக்கிட்டு இருக்கிய. அப்படி என்ன வேண்டிய இதில் பார்க்குறியே? எம்மா, பறவை சீதையான ஒரு சேனல்மா, அந்த சேனலில் செம காமெடியான வீடியோலாம் போடுறாங்க, வந்து பாரு. எங்கே காட்டுங்கடி, நானும் பார்க்குறேன். எட்டி, உங்களை மாதிரி தாண்டி அதுலேயும் ரெண்டு வானர குட்டிங்க இருக்குது. எக்கோ வாரியலா பட்டுக்கோட்டைக்கு போய் தருவோம். யானட்டவள்ளி பட்டுக்கோட்டையில என்ன வேலை? எக்கோ ஆடி தள்ளுபடி போட்டிருக்கோம்லாம், வீட்டில இருந்து போர் அடிக்குது, வாங்க பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். நீ ஒரு ஆள் நட்டவள்ளி, சீக்கிரமா கிளம்பிடலாம். இவ்வளவுல நான் கிளப்புறதுக்குள்ள மேக்கப் போடுறேன், இது பண்றேன், அது பண்றேன்னு 3 மணி நேரத்துக்கு மேலேயே ஆக்கிடுவாளுவேன். எம்மாமா போயிட்டு வருவோமா? லாக்டவுன்ல வீட்டுக்குள்ள இருந்து ரொம்ப போர் அடிக்குதுமா. அதான் புள்ளையிலே ஆசைப்படுதேக்கா, வாங்க போயிட்டு வருவோம். டீச்சர் டீச்சர், நீங்க கிளம்பி வாங்க, நாங்களும் கிளம்பி வரோம். எனக்கு என்ன கிளம்புறது, நான் இந்த பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுட்டு வருவேன், நீங்க போய் கிளம்புறதுனா கிளம்பிக்கிட்டு வாங்க. எக்கோ நான் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன், வாங்க. ஏடி போறதுனா மரியாதையா 1/2 மணி நேரத்துல கிளம்பிடுங்க, அப்பா அடுத்துக்குள்ள போயிட்டு வந்துருவோம், இல்லனா நான் வரமாட்டேன். சரிமா சரிமா, நாங்க இந்த 10 நிமிஷத்துல கிளம்பிடுறோமா. அம்மா நான் எந்த ட்ரெஸ்மா போட்டுக்கிறது? எதையாச்சும் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வாடி. ஏன் ட்ரெஸ் போட்டுருவா, நான் போறேன். ஏடி லேட் ஆயிட்டு, சீக்கிரம் வாங்கடி, மேக்கப் போட்டது போதும். போவோமா பட்டுக்கோட்டைக்கு, ட்ரெஸ் வாங்குவோம் ஆடி தள்ளுபடியில. எப்பா நெட்டவள்ளி, இங்கேயுமா பாட்ட ஆரம்பிச்சுட்ட, வாய முடிட்டு வா. அம்மா பட்டுக்கோட்டை வந்துட்டு இறங்குங்க. எட்டி துவா, இவர் குரலை பார்த்தா நம்ம டான்ஸ் மாஸ்டர் குரல் மாதிரியே இல்ல. எட்டி ஆமாண்டி, பட்டுக்கோட்டை வந்துட்டா இறங்குங்க இறங்குங்க. அண்ணே ஏ சைஸ்க்கு நல்ல ஒரு Dress ஆ காமிங்க. அண்ணே இந்த செக்ஷன் ஃபுல்லா உங்க சைஸ்க்கு உள்ளதாமா, போய் எந்த Dress பிடிச்சிருக்கோ எடுத்துட்டு வாங்க. ஏடி இனியா இந்த Dress நல்லா இருக்குனேடி, நான் இந்த Dress எடுக்க போறேன்டி. ஏடி எனக்கு இந்த Dress பிடிச்சிருக்குடி, நான் இந்த Dress எடுக்கறேன், நீ அந்த Dress எடு. அம்மா இங்க வாமா, அந்த Dress உங்களுக்கு நல்லா இருக்கா? ஏடி இது என்னடி Dress, அங்க கிழிஞ்சிருக்கு இங்க கிழிஞ்சிருக்கு, ஒரு பட்டு பாவாடை சட்டை எடுத்து போட்டுக்காம. அம்மா இதாமா இப்ப ஃபேஷன், மானத்தை வாங்காத. ஆமா ஆண்டி, இதுதான் இப்ப ஃபேஷன். ஏடி இந்த பைய யாருடி? அம்மா அவர் சேல்ஸ்மேன்மா. சேல்ஸ்மேனோ வாட்ச்மேனோ, ஏப்பா பொம்பளை பிள்ளைய Dress இருக்க இடத்துல நீயா வந்து நிக்கிற, போய் பொம்பளை பிள்ளையில வர சொல்லு. ஐயோ இந்த பத்திரகாளியோட வந்தாலே இப்படிதான் மானத்தை வாங்கி தொலைப்பா. இந்த பொம்பளை கிட்ட பேச முடியாது போல இருக்கு, நம்ம போவோம். ஏடி இந்த Dress வச்சுட்டு வாங்கடி, வேற Dress எடுத்து தரேன். அம்மா எங்களை தட்டினியே, அங்க பாரு உன் ஃப்ரெண்டு நெட்டவள்ளி டீச்சர். ஏடி எங்கடி நிக்கிறா? அந்த வெள்ளை கலர் கெவுனு போட்டுக்கிட்டு நிக்கிறவளே, அது யாரு? எக்கா எனக்கு இந்த Dress நல்லா இருக்காக்கா. ஏ நெட்டவள்ளி, உன் வயசுக்கு இந்த Dress எல்லாம் போடலாமா, போய் ஏதாவது புடவையை எடுத்துக்கிட்டு வா நெட்டவள்ளி. எக்கா எல்லாம் மாடர்னா போயிட்டு இருக்கு, நீங்க இன்னமும் அந்த காலத்திலேயே கிடக்குறீங்களா? ஐயோ உங்களோட வந்தது பெரும் தப்படி, வாங்கடி வேற Dress எடுத்து தரேன். ஏடி இங்க பாருங்கடி, அழகழகா பட்டு பாவாடை இருக்கு, இதை எடுத்துக்கங்கடி. எங்களுக்கெல்லாம் ஒண்ணு வேணாம், நீயே போய் உனக்கு புடவை எடுத்துக்க. ஏடி மரியாதையா போய் எடுத்துக்கிட்டு வாங்க, இல்லைன்னா கடையிலே விட்டுட்டு போயிடுவேன். ஏடி துவா இதுக்கு வீட்லயே இருந்திருக்கலாம். ஏடி போய் 10 நிமிஷத்துல எடுத்துக்கிட்டு வெளியே வரிய. அம்மா நல்லா இருக்கான்னு பாரு. இப்பதான் பொம்பளை பிள்ளைவ மாதிரி லட்சணமா இருக்கு, வாங்கடி போவோம். எப்பா பத்திரகாளி நினைச்சத முடிச்சுட்டாடி. எக்கா எனக்கு இந்த புடவை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நெட்டவள்ளி, வாங்க போவோம். எக்கா நீங்க புடவை எடுக்கலையா? நீ பள்ளிக்கூடத்துக்கு போற, உனக்கு நிறைய Dress தேவைப்படும், நான் இந்த அடுப்படியில நிக்கிறதுக்கு எனக்கு இது போதும் ஆடி.